கடலூர் மாவட்டம் திருநாரையூர் கிராமத்தில் உத்ராபதி என்பவர் புதிய வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் பணியை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிவன், பார்வதி, இடம்புரி விநாயகர், நடராஜர், ஆடிப்பூர அம்மன், போகர் சக்தி அம்மன், பஞ்சமூர்த்தி அம்மன், திரிபுரநாதர் சண்டீஸ்வரர், திருஞான சம்பந்தர் என ஒன்றன் பின் ஒன்றாக 9 சுவாமி சிலைகள் மண்ணுக்குள் இருந்து எடுக்கப்பட்டன. சிலைகளை கைப்பற்றிய வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பண்ணைக்காடு அருகில் உள்ள வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டு சேவலை வேட்டையாடியதாக பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்த சந்திரன், பாலசுப்ரமணி, கருணாகரன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், கத்தி, சுருக்கு கம்பி, எடை இயந்திரம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூர் பலவஞ்சி பாளையம் பகுதியில் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பனியன் ஏற்றுமதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தொழிலாளர்கள் பணி முடிந்து வெளியேறிய சிறிது நேரத்தில் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்த நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து வீரபாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் புரட்சி தமிழர் விருது வழங்கியதையொட்டி மதுரை மக்களுக்கு நன்றியை செலுத்தும் வண்ணம் மதுரை வளையங்குளம் கருப்பசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு மாநாட்டு திடலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அன்னதானத்தினை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய RP உதயகுமார், மதுரையில் நடைபெற்ற மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக நடைபெற்றது என அனைவரும் கூறியிருப்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு கடந்த வாரம் நடைபெற்ற அந்த வெற்றி மாநாட்டினுடைய அடித்தளமாக இருந்த நம்முடைய கடவுளுடைய அனுகிரகம், அன்னை மீனாட்சி சொக்கநாதருடைய அருளாசியோடும், கருப்பசாமி அய்யனாருடைய அருளாசியோடும், பாரத ரத்னா புரட்சித்தலைவருடைய அருளாசியோடும், நம்முடைய தமிழகுலசாமி அம்மாவுடைய அருளாசியோடும், கழக தொண்டர்களுடைய பேர் ஆதரவோடும், உழைப்பாலும், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற மக்கள் தலைவராக நாளையே தேர்தல் வைத்தால் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவர்கள் சென் சார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற மீண்டும் முதல்வராக உருவாகக்கூடிய காலம் கனிந்து வந்திருக்கிறது. அவர் ஏற்றிய கழகக் கொடி இங்கே பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்த பனையாந்தூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் சுவற்றை துளையிட்டு உண்டியலை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மேலும் உண்டியலில் இருந்த ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு சில்லறையை உண்டியலிலேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் உண்டியலில் ₹50,000 வரை ரொக்க பணம் இருந்துள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் பரளி ஆற்றின் குறுக்கே ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வதற்காக பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைமட்டம் பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த MP விஜய் வசந்த், தங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மத்திய பாஜக அரசு குமரி மாவட்டத்தை புறக்கணிக்கிறது என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மத்தியில் இருக்கும் BJP அரசு தங்களுக்கு வாக்களிக்கவில்லை, தங்களுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்தோடு வந்து குமரி மக்களை வந்து புறக்கணிப்பதும் அவருக்கு திட்டங்களை தடையாய் செய்வதும் தாமதமாக்குவதும் இதே ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாக இப்பொழுது 4 வழிச்சாலை மீண்டும் தொடங்கியது. ரயில்ல டபுள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் வந்து அதுவும் முடிவடையும். ஏன்னா வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இடம் வந்து ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறையாக இருந்தது. அது மட்டுமல்ல, மண் தட்டுப்பாடு இருந்ததுனால தான் நான்குவழிச்சாலைகள் வந்து மெதுவாக இருந்தது, துண்டிக்க நிறுத்தப்பட்டது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருடைய ஆலோசனைபடி திருநெல்வேலியில் இருந்து மண் கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுத்தவுடன் வேலைகள் கூடிய விரைவில் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பவளங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் கோமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்க் அருகே இருசக்கர வாகனம் மூலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல முற்பட்டார். அப்போது அந்த சாலையில் சென்ற கார் ஒன்று எதிர்பாராத விதமாக சுந்தரமூர்த்தி மீது வேகமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நெல்லைக்கு வருகை தந்த தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திசையன் விளையில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சரியான நேரத்தில் பணியில் இல்லாத மருத்துவர், மருந்து ஆளுநர் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் அனைவருக்கும் ஜார்ஜ் மெமோ கொடுத்து துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அதிரடி உத்தரவிட்டார். மேலும் மருந்து இருப்பு அறிவிப்பு பலகைகள் வைக்குமாறு நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநருக்கு அறிவுறுத்தினார். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான கே சி கருப்பண்ணன் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.